Welcome to Kodura Kooking episode 20. அகைன் மினிமா தான் மஸ்கட்டல் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறாங்க. மொத்தத்துல நீங்க ரெண்டு பேரும் சமைக்கலையா நீங்களை திட்டுறது காதல எழுவுது. இருந்தாலும் அவங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருள்: சோள மாவு 2 கப், ஜெலட்டின் பவுடர் 2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், சுகர் 3 கப், பட்டர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு, நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஓரஞ்சின பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் 2 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நம்ம கெட்டு போக போகிறதில்ல, அதனால் பேனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் சுகருக்கு 1 கப் தண்ணின்ற விதத்தில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். போடுங்க மியூசிக்கை. சுகர் கரைஞ்சோன்னே எடுத்து வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நம்ம கிண்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக் ஆகிட்டு பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எடுத்து இதில் ஊற்றிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு அழகான ஸ்வீட்டுக்கு பின்னாடியும் இவ்வளோ கைவலி இருக்குன்னு எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. இனிமேல் ஒவ்வொரு ஸ்வீட் சாப்பிடும்போது ஆட்டோகிராஃப் மாதிரி மைண்டுக்குள்ளே எங்கள் வீடியோ தான் ஓடப்படுது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஃபுட் கலரோ கேசரி பவுடரோ கொஞ்சமாக கொட்டி கிண்டுனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். அழகாக ரசிச்சுட்டே இருந்தீங்கன்னா மஸ்கட் அல்வாயில் பிஸ்கட் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அதுக்குள்ளே பட்டரை தூக்கி போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. பட்டர் நல்லா கரைஞ்ச உடனே கேஷ்யூஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கொட்டி கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சும் மிச்சம் இருக்குது ஜெலட்டின் தான், அதையும் போட்டு கிண்டிடுங்க. இந்த மாதிரி பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோன்னே உங்கள் கைவலிக்கெல்லாம் ரிவார்ட் கொடுக்கலாம்னு நினச்சி தூக்கி வாயில் போடலாம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஒரு 10 நிமிஷம் விடுங்க, அப்போ தான் இது செட் ஆகும். செட் ஆனோன்னே இந்த மாதிரி ஆகிடும். ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வாயில் போடலாம். இவ்வளோ ஒரு அசத்தலான சிம்பிளான ஸ்வீட்டை செய்து எங்கள் சேனலுக்கு வீடியோ கொடுத்த மினிமாதாவுக்கு மிக்க நன்றி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.